தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் உங்கள் தோழி உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தூதுவளை பற்றி தான். இயற்கை அள்ளி தந்த செல்வங்களுள் ஒன்றுதான் தூதுவளை. இதன் இலை, பூ, பழம் போன்ற அனைத்துமே பயனுள்ளதாக உள்ளது. கொரோனா போன்ற நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளவும், சளி இருமல் குணமாகவும் இந்த தூதுவளை கீரை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இந்த மூலிகை கீரை ஆஸ்துமாவையும் சரிப்படுத்தக்கூடியதாக உள்ளது. கால்சியம் கோளாறை சீர்படுத்தக்கூடியதாக உள்ளது. அதுவுமின்றி குரல் வளம் மேம்படவும் தூதுவளை மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. இதன் பூக்கள் அழகிய ஊதா நிறத்திலும், பழமானது சிவப்பு நிறத்திலும் காணப்படுகிறது. செடியின் தண்டிலும் இலையிலும் முட்கள் நிறைந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் துளசி, கற்பூரவள்ளி போன்று தூதுவளையும் முக்கியமாக இருக்க வேண்டும். கொக்கி போன்ற முள்ளினால் தம்மை தாமே பாதுகாத்து கொண்டு நம்மையும் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றிலிருந்து குணமடைய உதவுகிறது. சளி இருமல் குணமாக காலையில் வெறும் வயிற்றில் 2 தூதுவளை இலையை பறித்து முட்கள் நீக்கி நன்கு மென்று சாப்பிட்டால் இருமல் மற்றும் சளி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகள் விரைவில் குணமாகும். இலைகளில் உள்ள முட்களை நீக்கி நெய் சேர்த்து வதக்கி துவையலாகவோ அல்லது ரசமாகவோ அல்லது சூப்பாகவோ குடித்து வர நல்ல பயன்களை அளிக்கிறது. இந்த இலை கிடைக்காதவர்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தூதுவளை பொடியை பயன்படுத்தலாம். தூதுவளை பூவை பாலில் காய்ச்சி அருந்தலாம். வாரம் ஒரு முறை இந்த இலைகளை சாப்பிட்டு வருவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுவதுடன் டான்சில்ஸ், சைனஸ் போன்ற பிரச்சனைகள் நீங்குகிறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக உள்ளது என்று நம்புகிறேன். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.